வணக்கம். நடிகர் ராஜாராணி பாண்டியன் பேசுகிறேன். கேப்டனுடைய இந்த இழப்பு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. பொதுவாக திரைப்படத்துறைக்கு அவர் இல்லாதது பெரிய மிக மிக ஒரு இழப்பு. ஏன்னா அவர் இருந்திருந்தார்னா இன்னும் பல சாதனைகளை செஞ்சிருப்பார். இன்றைக்கு நடிகர் சங்கத்தை தூக்கி நிறுத்தினார் அவர் தான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் ஸ்டில் போட்டோகிராஃபராக இருக்கும்போதே அவர் கூட பயணிச்சிருக்கேன். எங்கலாசன்னோட அவர் படத்தில் நடிச்சிருக்கேன். திக்கு திக்கல்லன் அவர் படத்தில் வந்து சில்போடாரபா பயணிச்சிருக்கேன். ஸ்ரீஸ் ரவி அவருடைய அசிஸ்டண்டாக இருந்த காலத்தில் வந்து ராமராஜா அண்ணனுக்கு பர்சனல் ஃபோட்டோகிராஃபராக இருந்த காலத்தில் இவரும் அவரும் பக்கத்து பக்கத்து தெருனால இவருக்கும் ரசிகர்கள் வந்துட்டாங்கன்னா நான் தான் போய் ஃபோட்டோகிராஃபராக போய் ரசிகர்களுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருக்கேன். அதனால் நெருங்கி அவரோட பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இன்றைக்கு அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் அந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப சின்னன்லேருந்தே கேப்டன் சார் ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து நடிகர் சங்க தலைவராக இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும். நான் ஆர்டிஸ்டாக இருந்தேன். அப்போ வந்து எனக்கு அவரை ஒரு வாட்டி 10 வருஷத்துக்கு முன்ன போய் வீட்லேயே பார்த்துருக்கேன் பர்த்டே அன்னைக்கு. நான் அவருடைய இழப்பு வந்து தாங்க முடியல. அவர் வந்து இப்போ கூட உடம்பு முடியாமல் இருக்கும்போது நான் வந்து வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனால் அவரை பார்க்க முடியல, நான் பார்க்க முடியலை. ஆனால் இப்போ வந்து எனக்கு 2 நாளைக்கு முன்னே ஷூட்டிங் இருக்குன்னாங்க, வீட்டில் தான் இருந்தேன். ஆனால் வந்து அவர் இறந்துட்டாருன்னு சொன்னோன்னே என்னால் முடியலை. அதுக்கப்புறம் நான் கும்மிடி பூண்டியிலேருந்து அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்தேன். ஆனால் நெரிச்சல் ரொம்ப நெரிச்சலாக இருந்துச்சு, பார்க்கக்கூட முடியலை. இப்போ கூட தள்ளி தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அவரை ஃபேஸை பார்க்க முடியலைன்ற ஒரு கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஆ, பார்த்து பேசியிருக்கேன். அவர் வந்து வர்றவங்க எல்லாரையுமே வாங்க அப்படின்னு வந்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ரொம்ப அன்பாக தான் பார்ப்பாரு. அவர் வந்து ரியலி நடிக்க அந்த எப்படின்னா அவருடைய இதாக நடிக்க தெரியாது அப்படின்னு சொன்னால் அவருடைய சொந்தமாக அப்படின்னா இப்போ ஒரு கட்சிக்காரங்க வந்து நடித்து அப்படி இப்படி பேசுனாங்க, அவர் ரியலாக தான் பேசுவார். எப்பயுமே அவருடைய மனசில் என்ன தோணுதோ அதை தான் பேசுவார். எல்லாரும் வந்து அவங்க வந்து கட்சியால் வந்து இப்படி சொல்லி அப்படி சொல்லி எழுதி அப்படி இப்படி படிப்பாங்க. ஆனால் அவருடைய மனசில் என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவார். எனக்கு அவர் என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு என்னோடய குழந்தையிலேருந்தே விஜயகாந்த் சாரோட படம், ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவர் வந்து இப்போ அவர் தான் வரணும் அப்படின்னு நான் ஒரு ஆசையாக இருந்தேன். அவர் வந்து இப்படி ஒரு இழப்பு வந்து ரொம்ப அவருடைய குடும்பத்துக்கே வந்து எங்களால் ஆறுதலே சொல்ல முடியாது. அவருடைய இழப்பு வந்து ரொம்ப கஷ்டம், மக்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமானது விஷயம் இது.